சாதாரணமாக ஸ்கூலுக்கு போகிறீங்க, இல்லாட்டி காலேஜோ இல்லை உங்கள் வேலைக்கு போகிறீங்க, எல்லாமே சாதாரணமாக தான் நடக்குது. ஆனால் திடீர்னு ஒரு நாள் ஜாம்பி வந்து எல்லாரையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுது, எல்லாருமே ஜாம்பியாக மாறிடுறாங்க. அந்த இடத்துல நீங்கள் எப்படி சர்வைவ் பண்ணுவீங்க? ஒரு வெப்சீரீஸில் ஒரு மினிட் கூட போர் அடிக்காமல் அவ்வளோ அட்டென்ஷன் கொடுத்து ஒரு வெப்சீரீஸை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நானும் பார்த்துருக்கேன். அதுதான் ஆல் ஆஃப் அஸ் ஆர் டெட். எல்லாருக்கும் வணக்கம், நம்மளோட சேனலுக்கு வெல்கம். நான் நிறைய ஜாம்பி மூவிஸ், நிறைய ஜாம்பி வெப்சீரீஸ்லாம் பார்த்துருக்கேன். ஆனால் ஆல் ஆஃப் அஸ் ஆர் டெட் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு கொரியன் சீரியஸ் வந்து ஜாம்பி பேஸ் பண்ணி இப்போ எடுத்து நெட்ஃப்ளிக்ஸில் ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னா ஸ்குவிட் கேம் கடுத்தது இந்த ஒரு வெப்சீரியஸ் தான் என்னுடைய ஃபேவரட் ஃபேவரட் வெப்சீரியஸ்ன்னு சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்பவே டென்ஸ்டாக, ரொம்பவே கனெக்டடாக, ரொம்பவே ஹுக்டப்பாக இந்த மாதிரி ஒரு வெப்சீரியஸை நான் பார்த்ததே இல்லை. அதை நீங்களும் பார்க்கணும் அப்படின்ட்டு தான் ஒரு சஜஷனாக, ஒரு ரெக்கமெண்டேஷனாக இந்த ரிவ்யூ உங்களுக்காக போடுறேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு வெப்சீரிஸில் மொத்தம் 12 எபிசோட்ஸ் இருக்குது. ஒரு ஒரு எபிசோடும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பக்கம் இருக்கும். நான் ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் ஆனால் சுத்தமாக என்னால் முடியவே இல்லை. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பிஞ்ச் வாட்ச் பண்ணி ஃபுல்லாகவே முடிச்சிட்டேன். நீங்களும் பார்க்கும்போது உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை ஸ்கூல் ட்ராமா. நிறைய ஜாம்பி மூவிஸ் வெப்சீரிஸ்லாம் நடந்திருக்கிறது பார்த்துருப்பீங்க, பட் ஆனால் ஸ்கூலில் நடக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஏற்கனவே கொரியன்லேயே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டு புசான் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஜாம்பி அட்டாக்கை பேஸ் பண்ணி தான். நான் அதுவும் பார்த்து முடிச்சு அதுக்கு தனியாக நான் ரிவ்யூலாம் போடல. பட் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கொரியன் மூவிஸ் அப்படின்னே சொல்லலாம். செகண்ட் பார்ட் வந்திருக்கு, அதை நான் சொல்லலை. ஃபஸ்ட்டு பார்ட்டை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். ஏற்கனவே சைலன்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு மூவியில் நடிச்சக்கூடிய ஆக்டர் தான் வந்து அந்த ட்ரெயின் டு புசான்லேயே நடிச்சிருப்பாங்க. இந்த ஆல் ஆஃப் அஸ் ஆர் டெட் உடைய ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே தெரியும் என்ன இது வந்து ட்ரெயின் டு புசானா. ஜாம்பிஸில் வந்து அந்த படத்தில் இருக்க வேண்டியது இங்கே வந்து வந்துட்டு நம்மளை சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்லாம் வந்து டயலாக்ஸில் விடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே தெரியும் ஜாம்பினா என்ன, ஜாம்பி கடிச்சு என்ன ஆவாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு. பட் ஒரே ஒரு விஷயம் தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வைவ் பண்ணணும். அந்த மாதிரி பார்க்கும்போது இது ஒரு ஹை ஸ்கூல் ட்ராமா தான், இல்லாட்டி ஒரு டீன் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வித் ஆக்ஷன், வித் ட்ராஜடி, வித் ஜாம்பி, வித் சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்ட்டு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் இந்த ஒரு வெப்சீரீஸில் நான் ஏன் ரொம்பவே என்கேஜாக இருந்தேன் அப்படின்னா இதோடைய ஃபாஸ்ட் பேசிங் அப்படின்ட்டு தான் சொல்லணும். ரொம்பவே வெப்சீரீஸ் வந்து ஃபாஸ்ட்டாக போகும். நான் ஆக்சுவலாக எபிசோட்ஸ்லாம் பார்த்துட்டு அவ்வளோதான் நான் முடிஞ்சு போச்சு அந்த மாதிரி தான் நானே ஃபீல் பண்ணேன். ஏன்னா இதில் வந்து ஸ்டார்டிங் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க, முடிக்கிறதும் ஸ்லோவாக முடிக்க மாட்டாங்க. நடுவில் இருக்கிறது பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்ட்ரா திங்ஸ்லாம் ஆட் பண்ணி இழுத்து இழுத்து அந்த மாதிரிலாம் ஸ்க்ரீன் ப்ளே இருக்காது. பட் ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எபிசோட்லேயே வந்து நிறைய பேர் ஜாம்பியாக மாறிடுவாங்க. ஸோ அந்த ஒரு எபிசோட்லேருந்து கடைசி எபிசோட் முடிக்கிற வரைக்கும் நீங்க கண்டிப்பா அது ரொம்பவே அட்டென்ஷன் கொடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அடுத்து எந்த கேரக்டர் சாக போறா, எந்த கேரக்டர், எந்த மெயின் கேரக்டர் சாக போறாங்க, அந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன்லாம் வரும். அதுவும் இல்லாமல் இதில் நடிச்சக்கூடிய ஆக்டர்ஸ் எல்லாமே ரொம்பவே ரொம்பவே யங். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஃபேமஸான ஆக்டர் வந்து ஒரு வெப்சீரீஸில் இருக்காங்கன்னா நமக்கு கண்டிப்பாக தெரியும். இவங்களுக்காக தான் இந்த ஸ்டோரி எழுதப்பட்டிருக்கு, அதனால இவங்க கடைசி வரலும் இருப்பாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் ப்ரெடிக்டபிள் ஆயிரும். பட் ஆனால் இது அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா காஸ்டிங் கூட பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் புது புது ஆக்டர்ஸ் தான். அந்த மாதிரி இருக்கும்போது யாரு மெயின் கேரக்டர், யாரு நல்லவங்க கெட்டவங்க அப்படின்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் கூட ஐடியாவே இருக்காது. பட் ஆனா நீங்க வெப்சீரிஸ் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்துட்டு போக தான் நிறைய அந்த மெயின் கேரக்டரோட நீங்க ரொம்பவே அந்த கனெக்ஷனை வந்து பில்ட் பண்ணுவீங்க. அதுவும் இல்லாம இதோட ஸ்கிரீன் பிளே தான் எனக்கு வந்து இருக்கிறதுலே பெஸ்டா இருந்தது. ஏன்னா இந்த சைடு ஆர்ட்ஸ் ரூம்லயும் இல்லாட்டி மியூசிக் ரூம்லயும் வந்து கிளாஸ் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா அதுக்கு பக்கத்து கிளாஸ்லயே பாத்தீங்கன்னா ஜாம்பி கடிச்சு ஜாம்பியா மாறிட்டு இருப்பாங்க. அதுவும் இல்லாம பாதி ஸ்கூல் வந்து ஜாம்பியாவே மாறிடும், ஆனா இன்னொரு பாதி ஸ்கூல் பாத்தீங்கன்னா எதுவுமே தெரியாம எதுவுமே நடக்காத மாதிரி கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஜாம்பி இருக்கு அப்படின்னு யாருமே பிலீவே பண்ண மாட்டாங்க. கால் சென்டருக்கு கூட்டு போய் அந்த எமர்ஜென்சி வந்து ஜாம்பி வந்துச்சு அப்படின்னா கூட பிலீவே பண்ண மாட்டாங்க. ஏன்னா கண்டிப்பா இது வந்து மூவில இருக்க மாதிரி தான் இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் ரியாலிட்டி வந்து கலந்து இந்த ஒரு வெப்சீரிஸ்ல கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இன்னொரு பெஸ்ட் விஷயம் வந்து டைரக்ஷன் அப்படின்ட்டு தான் சொல்லணும். டைரக்ஷனை விட காஸ்டிங்க்கு தான் சொல்லணும் நிறைய வேலை இருந்திருக்கும். ஏன்னா இதுல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வரவங்க எல்லாருமே வந்து ஜாம்பிஸ் தான், நம்ம மெயின் கேரக்டர்ஸை, நம்ம இந்த ஹை ஸ்கூலில் இருக்கிற கேரக்டர்ஸை தவிர. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஒரு கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் அந்த மாதிரி ஜாம்பியாக நட அப்படின்லாம் ஆடிஷன் வச்சு எடுத்திருப்பாங்க.
பண்ணுவாங்களோ அப்படின்ட்டு தான் தெரியல. இதோடைய டைரக்ஷனும் கண்டிப்பா ஈஸியான ஜாபே கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு வெப்சீரிஸ்ல பாத்தீங்கன்னா நான் நினைச்சேன் 8 எபிசோட்ஸ் தான் வரும் அப்படின்ட்டு சொல்லிட்டு ஒரு 40-45 மினிட்ஸ் அப்படின்ட்டு. ஆனா இதுல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டஃப் இன்க்ளூட் பண்ணி, அதுவும் இந்த 12 எபிசோடுமே இந்த ஸ்கூலுக்குள்ளேயே நடக்கும். அதுவும் இல்லாம மற்ற கேரக்டர்ஸும் வெளியில இருக்க கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி அவங்க ஸ்டோரியும் பாத்தீங்க அப்படின்னா இதுல இன்க்ளூட் பண்ணுவாங்க. அதுதான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதே மாதிரி இன்னொரு சர்வைவல் த்ரில்லர், அதாவது மும்பை டைரிஸ் அப்படின்ட்டு ஒன்று, மும்பை அட்டாக் நடந்தது இல்லையா, அந்த அட்டாக்கை பேஸ் பண்ணி அமேசான் பிரைமில் தமிழ் டப்ல அவைலபிளாக இருக்கு. இந்த ஒரு வெப்சீரிஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்ட்டு தான் சொல்லணும். வேற லெவல் த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். சில கேரக்டர்ஸ்லாம் நீங்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்க. எஸ்பெஷலி 11th-12th எபிசோட்லலாம் நான் உண்மையாலுமே ரொம்பவே இமோஷனல் ஆகிட்டேன். அதுவும் இல்லாமல் அந்த கேரக்டருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்டாச்சும் ஆகுவீங்க. ஏன்னா லவ் ட்ரையாங்கிள் அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்து இந்த டீன் ட்ராமா இல்லையா, ஸோ அதனால நிறைய கேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும்போது அந்த ஒரு கேரக்டர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய இரிட்டேட்டிங்கான கேரக்டர்ஸ்லாம் வருவாங்க. இவையே சாகவே மாட்டேங்கிறான் அந்த மாதிரிலாம் வந்து ஒரு கேரக்டர் இருப்பாங்க. நாம் எப்படி கொரோனா நம்ம ஊருக்கு வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதில் மீம்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் உண்மையாலுமே அந்த கொரோனா நம்மளை லைஃப்பில் அட்டாக் பண்ணவும் தான் நமக்கு அதோடைய உண்மையான வேல்யூவே தெரிஞ்சுது. அதே மாதிரி தான் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஜாம்பியா என்ன ஜோக் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. பட் ஆனால் உண்மையாக அது ஜாம்பி வந்ததுக்கப்புறம் தான் எல்லாருமே ரொம்பவே பயப்படுவாங்க. ஒரு ரூமில் இருக்காங்க அப்படின்னா வெளியில் அவ்வளோ ஜாம்பி இந்த கேரக்டர்ஸை கடிக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருக்கும். ஆனால் உள்ளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க, நான் தான் கரெக்ட் நீ தான் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் ரொம்பவே ரொம்பவே டென்ஷன் ஆகும். அதை விட்டுட்டு இந்த ஜாம்பியை ஃபர்ஸ்ட் இது பண்ண பாருங்கடா அப்படிங்கிற ஒரு தாட்ல அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்ல மெயினாக வந்து இந்த ஒன் ஷாட் வந்து நிறையவே இருந்தது. ஸோ இந்த கேரக்டர் வந்து இப்படி ரஷ் ஆயிட்டு தப்பிக்கணும்னு போனாங்க அப்படின்னா அந்த சைடில் இந்த ஜாம்பி வரும். அப்படி கேமரா பார்த்தீங்க அப்படின்னா மாற்றி அதே ஒன் ஷாட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக கிட்டத்தட்ட 30 செகண்ட்ஸ்க்கு மேலேயாச்சும் வந்து எடுத்துகிட்டே இருந்தாங்க. ஒரு குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ் ஒரு கேங்காக தான் வந்து இருப்பாங்க அங்கங்கே. அந்த மாதிரி இருக்கும்போது மெயின் கேங் பார்த்தீங்கன்னா நிறைய பிளான்ஸ்லாம் போடுவாங்க. நான் அங்கே போகிறேன், நான் அது பண்ணுறேன், நீ இதை பண்ண, நீ இதை பண்ண அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த பிளான்லாம் பார்க்கும்போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அந்த பிளானை எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது அந்த ஒரு க்யூரியோசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நிறையவே இருந்தது. கண்டிப்பாக தப்பிச்சு போயிடுவாங்களா இல்லை மாட்டிக்குவாங்களா அப்படின்ட்டு சொல்லிட்டு. இந்த மாதிரி அந்த ஒரு மெயின் கேங் மட்டும் இல்லை, மற்றவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஜாம்பிஸோட போராடிட்டு இருப்பாங்க. அதாவது தன்னோட பொண்ணு ஸ்கூலில் இருக்கா அப்படின்ட்டு சொல்லிட்டு அவளை காப்பாற்றணும் அப்படின்ட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாதையில் போயிட்டு இருப்பாங்க ஜாம்பிஸோட சண்டை போட்டுட்டு. அந்த போலீஸ் வந்து ரெஸ்கியூ பண்ணுறது அந்த விஷயமா இருக்கட்டும். அதுவும் இல்லாமல் இன்னொரு தனி கேரக்டர் இந்த வில்லன் இருக்கானே, அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வந்து நான் கொன்னே தீரணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு அலைஞ்சிக்கிட்டே இருப்பான். சாகவும் மாட்டான் அவன், அவனை பார்த்தா தான் ரொம்பவே இரிட்டேட்டிங் ஆகும். அந்த ஒரு வைரஸை பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ இருக்கும், அந்த வீடியோவை போய் எடுத்து அந்த மற்றவங்களுக்குலாம் அதை பற்றி சொல்லணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்க அப்படின்னா ஜாம்பிக்கு எதிராக போராடிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி அங்கங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தரும் வந்து ஜாம்பியோட போராடிட்டு இருக்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்பவே க்யூரியஸாக இருந்தது. அந்த போலீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஷூட் பண்ணுறதா இருக்கட்டும் அதெல்லாம் பார்க்கும்போது வீடியோ கேம் பார்த்துட்டு இருக்க மாதிரியே இருந்தது. அது இல்லாமல் நிறைய ஜாம்பிஸ்லாம் வந்து கீழே விழுந்து அந்த ஒரு ஜாம்பியாக மாறு டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் பார்க்கும்போது உண்மையாலுமே சொல்லணும் அந்த ஒரு ஆக்டிங்லாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. மேக்கப்பாக இருக்கட்டும், காஸ்ட்யூமாக இருக்கட்டும், எல்லாமே மோஸ்ட்லி நிறையவே ரியலிஸ்டிக்காக இருந்தது. அது இல்லாமல் எபிசோட் 9 அப்படின்ட்டு நினைக்கிறேன். அந்த எபிசோட் 9ல பார்த்தீங்க அப்படின்னா நான் கத்திட்டேன், உண்மையாலுமே கத்திட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு எதிர்பார்த்த ஒரு சிச்சுவேஷன் அது. அந்த மாதிரி இருக்கும்போது நான் எதிர்பார்த்ததை விட வேறு மாதிரி நடந்து போயிடும். அதனால தான் அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் வந்து எனக்கு இருந்தது. நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களும் அந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன். இவ்வளோ தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல வேண்டிய. இதுவரை என்னோட வீடியோ பார்த்துட்டு வந்து ரொம்ப 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 நன்றி. உண்மையாலுமே சொல்லணும்னா 12 எபிசோட் பார்த்த டைமே வந்து போனதே தெரியல. நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே க்யூரியஸாக ரொம்பவே ரொம்பவே என்டர்டெய்னிங்கான ஒரு வெப்சீரிஸ் தான் இந்த ஆல் ஆஃப் அஸ் ஆர் டெட் அப்படின்ட்டு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.